இதுவரைக்கும் அபிராமி அம்மன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த வீடியோவிற்கு கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே நடமாடும் தெய்வமாக வீற்றிருந்து நல்லாட்சி செய்து வருகின்ற அன்னை அபிராமி உபாசகி மாதாஜியினுடைய திருப்பாதங்களை வணங்கி கொண்டு இதயமெனும் ஆலயத்தில் கொலிவிருக்கும் தேவியம்மா என்னை இரவு பகல் பேச வைத்து அழகு பார்க்கும் அன்னையம்மா வெள்ளி நிலா முற்றத்தில் உன் கோவில் ஜொலிக்குதம்மா அபிராமி உன் முகமோ ஆன்மாக்களை அழைக்குதம்மா பிரண்டாவின் பேரரசி பெருமைக்கு ஈடு இல்லை உன் பார்வை பட்டுவிட்டால் துன்பங்கள் ஏதுமில்லை குங்குமத்து நாயகியே குறைதீர்க்க வேணுமம்மா மங்களங்கள் தேடிவர ஆசிகளை தாருமம்மா எல்லாமே உன் கருணை என்னவென்று நான் உரைப்பேன் சொல்லத்தான் வார்த்தையின்றி உன்னையே சரணடைந்தேன் என்று அடியார்கள் நாளெல்லாம் போற்றுகின்ற அன்னையினுடைய திருப்பாதங்களை மீண்டும் வணங்கி அடியார்களே எதிர்பெறும் இருபதாம் திகதி அன்னையினுடைய பேராலயம் கொடியேற்ற உற்சவத்தோடு மகோத்சவம் நடைபெற்று செப்டம்பர் மாதம் ரெண்டாம் திகதி வரையும் சிறப்பாக திருவிழாக்கள் இடம்பெற காத்திருக்கிறது அன்னை ஆலயத்திலே நாளும் புதுமைகளே இடம்பெற்று வருகின்ற வரையிலே தீர்த்த விழாவினுடைய சிறப்புகளை பார்ப்போமே என்றால் அம்பாள் தீர்த்தமாடுகின்ற பொழுது இந்த உலகத்திலே இருக்கிற அத்தனை பேருக்கும் நன்மைகள் ஏற்படுவதற்காகவே அந்த தீர்த்தம் இடம்பெறுகிறது தீர்த்தம் இடம்பெறுகின்ற பொழுது அந்த தீர்த்தம் ஆடுகிறவர்களுக்கு வருகிற விசேஷங்கள் அனந்தம் அனந்தம் அன்னை பிரண்டாபதியினுடைய சிறப்பாக அமைந்திருக்கின்ற அபிராமி ஆலயத்தினுடைய இந்த இருபத்தைந்தாவது ஆண்டு மகோற்சவம் பல்வேறு விதங்களிலே ஒரு வெள்ளிவிழா மகோற்சவமாக விளங்குகின்ற காலத்திலே ஆலயத்தினுடைய வரலாறுகளை ஒன்றாகச் சிந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சிதான் ஏற்படுகிறது இன்று ஆலயத்திலே தீர்த்தமாடுகின்ற பேஜில் என்ற இடத்திலே உள்ள அல்பூன் கடற்கரையிலே தீர்த்தமாடுவதற்கு ஏற்பட்ட அந்த வரலாற்றை நினைக்கின்ற பொழுதே மெய் சிலிற்கும் ஏற்படும் உளம் புலகாயுதம் அடையும் ஆம் முதலாவது ஆண்டு ஆலய மகோற்சவம் இடம்பெறுகின்ற காலத்திலே ஐரோப்பிய நாடுகளிலே பல நாடுகளிலேயும் இடம்பெறுகின்ற ஆலயத்திலே தீர்த்த வழிபாடு கோயிலுக்குள்ளேயே அல்லது கோயிலுக்கு பக்கத்திலே வழியிலே தண்ணீர் தொட்டி நிரப்பி அந்த தண்ணீரிலேயே தீர்த்தமாடுகிற வழக்கம் இடம்பெற்று வருவது எல்லோருக்கும் தெரியும் இந்த ஆலயத்திலும் அப்படி செய்யலாமா என்று சிந்தித்து கொண்டிருந்த காலத்திலே அன்னை அபிராமி உபாசகிக்கு அந்த எண்ணம் சிந்தையை குடைந்து கொண்டிருந்த காலத்திலே அன்னையினுடைய கனவிலே வெள்ளை சீலை உடுத்த மூதாட்டி ஒருத்தி தோன்றி ஆலயத்திலே நிற்பது போலவும் அந்த வசந்த மண்டப பூசை முடித்தவுடனே அன்னையை அழைத்து கொண்டு வெளியே வந்து அலங்காரமாக அலங்கரிக்கப்பட்டு நிற்கின்ற வாகனத்திலே அம்பாள் திருவுருவம் ஏற்றப்பட்டிருக்க அடுத்த வாகனத்திலே அந்த மூதாட்டியே தான் செலுத்தி வந்த அந்த வாகனத்திலே ஐயா செலுத்த அன்னை அபிராமி உபாசகி மாதாஜி அவர்களும் அந்த மூதாட்டியும் பின்வாகனத்திலே ஏறி இருந்து அந்த இரண்டு வாகனங்களும் வேகமாக சென்று கொண்டிருக்கின்ற காலத்திலே வேஜில் என்ற இடம் வந்தவுடனே அந்த அல்பூன் கடற்கரையை அந்த மூதாட்டி அன்னை அபிராமி உபாசகிக்கு சுட்டி காட்டி இங்கே தீர்த்தமாடுவது எனக்கு பிரியமானது என்று சொல்லிவிட்டு மறைந்துவிட அந்த கனவிலே திடுக்கிட்டு எழுந்து இது என்ன அதிசயம் அன்னையே தான் தீர்த்தமாட வேண்டிய இடத்தை சுட்டி காட்டியிருக்கிறாய் என்ற மகிழ்ச்சியோடு ஐயாவை அழைத்து இந்த அல்பூன் என்ற பிரதேசம் எங்கே இருக்கிறது என்றால் மெப்பிலே தேடினால் பக்கத்திலே அந்த உரிய தூரத்திலே இருக்கின்ற தான் என்று தெரிந்து கொண்டு அம்பாளே தான் தீர்த்தமாடுவதற்கு மிக விருப்பமாகிய அந்த இடத்தை சுட்டிக்காட்டினாய் என்று மகிழ்ந்து கொண்டு அன்றிலே இருந்து அந்த இடத்திலே அன்னை தீர்த்த விசேஷத்திற்காக சென்று தீர்த்தமாடி வருகிறாள் மிகச்சிறப்பானது கடல் தீர்த்தம் கடலிலே தீர்த்தமாடுவதைப் போல விசேஷம் வேறு எதுவுமே இல்லை தீர்த்தம் என்று சொன்னாலே கடலிலே ஆடுவதுதான் மிக விசேஷமானது இருபத்தைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து அல்பூன் கடற்கரைக்கு தீர்த்த உற்சவத்திற்கு அம்பாள் எழுந்து சென்று அன்னை அபிராமி உபாசகி அம்பாள் உருவத்தோடு தானும் சேர்ந்து தீர்த்தமாடி தானே நடமாடும் தெய்வமாக வீற்றிருப்பதனாலே அத்தனை பேருடைய துன்பங்களையும் தானே களைந்து தான் தீர்த்தமாடுவதன் மூலம் அத்தனை கோடி ஆன்மாக்கள் செய்த பாவங்களையெல்லாம் தண்ணீரோடு கரைத்து விடுகின்ற அந்த சிறப்பு இன்றும் இடம்பெற்று வருகிறது ஆண்டு முழுவதும் தன்னிடம் வந்து அடியவர்கள் சொல்கின்ற குறைகளை எல்லாம் தானே ஏற்றுக்கொண்டு தன் தேகத்தில் சுமந்து கொண்டு நடமாடும் தெய்வமாக வாழுகின்ற அன்னை தீர்த்தமாடுகின்ற பொழுது தத்தன் அத்தனை அடியவர்களுடைய துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் தான் ஏற்றி வைத்ததையெல்லாம் கடல் நீரோடு சங்கமித்து செய்ய விடுகிறார் தீர்த்தமாடுவது கிணற்றிலே ஆடுவதை விட குளத்திலே ஆடுவது பரவாயில்லை குளத்திலே தீர்த்தமாடுவதை விட ஆற்றிலே ஆடுவது இன்னும் கொஞ்சம் சிறப்பானது ஆனால் ஆற்றிலே ஆடுவதை விட கடல் தான் மிக மிக விசேஷமானது ஏனென்று சொன்னால் உலகத்திலே இருக்கிற அத்தனை புனித நதிகளும் வந்து கடலிலே சங்கமிக்கும் எல்லா நதிகளும் ஒன்றோடு ஒன்று நேரடி சம்பந்தம் இல்லை ஆனால் இந்த உலகத்தின் பரந்த கண்டங்கள் என்று சொல்லுகின்ற அத்தனை அத்லாந்திக் சமுத்திரம் பசிபிக் சமுத்திரம் இந்து மகா சமுத்திரம் என்று சொல்லப்படுகின்ற அத்தனை மகா சமுத்திரங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புபட்டவை அத்லா சமுத்திரத்தில் கலக்கின்ற ஆறுகள் பசிபிக் சமுத்திரத்தில் கலக்கின்ற ஆறுகள் இந்து மகா சமுத்திரத்தில் கலக்கின்ற இந்திய உபகண்டத்தினுடைய எத்தனியோ புனித நதிகள் எல்லாம் கடல் வழியிலே நேரடி தொடர்பட்டதுனாலே புனித நதிகள் அத்தனையும் வந்து கடலோடு சேர்வதனாலே கடலிலே தீர்த்தமாடுவதுதான் மிக 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 விசேஷமானது அந்த வகையிலே அல்பூன் கடற்கரையிலே அன்னை அபிராமி உபாசகியோ அம்பாளோடு சேர்ந்து தீர்த்தமாடி அடியவர்களுக்கு அருள் செய்கின்ற அந்த பெருமை பல்வேறு சிறப்புகளையும் அருமை பெருமைகளையும் கொண்டது அம்பாளை பூசிக்கின்ற காலத்திலே அபிராமி அந்தாதியிலே வருகின்ற அருமையான பாட்டு தீர்த்த விஷேடம் ஆடி சிறந்தவர்கள் பலவேர் தீர்த்தத்தினாலே பெருமை பெற்றவர்கள் பலவேர் பிள்ளைப்பேறு இல்லாதவர்கள் எல்லாம் திருமுறைகளோடு தீர்த்தங்கள் ஆடுகின்ற பொழுது அதனால் வருகின்ற பெருமை விசேஷமானது பட்டினத்து அடிகள் அவர் தன்னுடைய பிள்ளையை பெறுவதற்காக திருவன்காட்டோடு இருக்கின்ற கடற்கரையிலே அவர் நீராடி தீர்த்தமாடித்தான் அருமை புத்தர் பெற்று தன்னுடைய வாழ்விலே பெருமையும் புகழும் பெற்றார் அதுபோலவே பிள்ளைப்பேர் இல்லாத பல பேர் கடல் தீர்த்த தீர்த்தமாடுகின்ற பொழுது ஆண்டவனுடைய அருள் கிடைக்கிறது பேயடையா பிரிவைதும் பிள்ளையினோடு உள்ள நினை வாயிரவே வரம்பெறுவார் ஐயுற வேண்டாம் ஒன்றும் வேயிரதோடு உமைபங்கன் வெண்காட்டு நீர் தோய்வினையார் அவர்தம்மை தோயாவாம் தீவினையே பிள்ளைப்பேறு இல்லாதவர்கள் எல்லாம் திருமுறை வழிகாட்டு சென்று தீர்த்தமாடிய காரணத்தினாலே நல்ல பிள்ளைப்பேரை பெற்று துயரத்திலே இருந்து நீங்கினார்கள் என்று எங்களுடைய திருமுறைகள் பேசுகின்றன அம்பாளினுடைய சாதாரணமாகவே கடலிலே நீராடுகின்ற பொழுது தேகத்திலே இருக்கின்ற சொறி சிறங்கு போன்றவை வெளித்தோற்றத்திலே இருப்பவை நீங்கிவிடுவது போல உள்ளத்திலே இருக்கின்ற உயிரோடு கலந்திருக்கின்ற அஸ்மா இன்னும் பல குன்ம நோய்கள் எல்லாம் தொடர்ந்து கடலிலே தீர்த்தமாடுகின்ற பொழுது விலகிவிடும் ஆனால் அம்பாளினுடைய தீர்த்த விஷேடமன்று கடலிலே தீர்த்தமாடுகின்ற பொழுது அம்பாளோடு சென்று தீர்த்தமாடுகின்ற பொழுது அதற்கு எக்கச்சக்கமான பெருமைகளும் சிறப்புகளும் உண்டு என்றால் மிக இல்லை ஆம் அத்தனை பெருமையும் அம்பாளோடு சேர்ந்து நீராடுவதனாலே ஏற்படுகிறது அதனாலேதான் தீர்த்த விஷேடம் என்பது சிறப்பானது பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே என்று சொன்னால் மாபெரும் தவவடிவாக விளங்கும் அன்னையே என்று அழைத்து அபிராமியின் பெருமையை பலவாறு போற்றுகின்ற அடியவர்கள் இருழு பதினான்கு உலகங்களையும் உண்டாக்குமாறு செய்த பிராட்டியே அவ்வாறு உண்டாக்கிய உலகங்களையெல்லாம் பேணிக் காத்தவளே காத்த அத்தகைய உலகங்களையெல்லாம் பிறகு இல்லாமல் செய்தவளே திருநீலகண்டனாகிய சிவனுக்கும் ஞானதவத்தால் முதிர்ந்தவளே எக்காலத்தும் மூப்பே அடையாத திருமாலுக்கு தங்கையானவளே உன்னைத் தவிர மற்றோர் தெய்வத்தை வழிபட மாட்டேன் என்று பெருமைப்படுகிறார் பட்டர் அவ்வாறு அவர் பெருமைப்படுவதற்கு என்ன காரணம் எல்லா உலகங்களையும் ஒருங்கே படைப்பவளும் படைத்தவற்றை காப்பவளும் பிறகு அழிப்பவளும் ஆகிய முத்தொழில்களையும் செய்யும் முதல்வியாக விளங்குகின்ற அன்னை அபிராமி இருக்கும் பொழுது அவளினும் மேலான வேறொரு தெய்வத்தை எப்படி நான் வணங்க முடியும் சூப்பர் மார்க்கெட் என்று நாங்கள் சொல்கின்ற பல்பொருள் பண்டகசாலையில் வேண்டிய எல்லா பொருட்களையும் ஓரிடத்திலேயே எளிதாகப் பெறுவதைப் போல எல்லாவிதமான நலன்களையும் ஒருங்கே தரும் ஒப்பெற்ற தெய்வமாக விளங்குபவள் அபிராமி என்ன அல்லவா குழந்தையை பெறுவது மட்டும் தாய்க்கு சிறப்பன்று தாயின் கடமை என்று பெற்ற குழந்தையை பாலூட்டி சீராட்டி நன்கு பேணி காக்க வேண்டும் அதுதான் ஒரு தாயின் உண்மையான கடமை உயர்வு அத்தகைய முறையிலே அவள் படைத்த எல்லா உலகங்களையும் பேணிக் காக்கின்றாள் உச்ச நீதிமன்றத்திற்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழ்ப்பட்டவைதான் மற்ற அனைத்து நீதிமன்றங்களும் அதுபோலவே முத்தொழிலுக்கும் ஒட்டுமொத்த முதல்வியாக அபிராமி அன்னையிலும் உயர்ந்த தெய்வம் வேறு எதுவும் இல்லை அதனால் அபிராமியை மட்டுமே துதித்து வணங்கினால் போதும் எல்லாவித பலன்களையும் எல்லாவிதமான தெய்வங்களையும் தனித்தனியாக தரக்கூடிய அனைத்தையும் இவள் ஒருத்தியே தந்துவிடுவாள் மாவிலை பூ பிஞ்சு காய்ப்பழம் முதலானவற்றை தனித்தனியான இடங்களிலே போய் பெறுவதை விட நன்றாக வளர்ந்த மாமரத்தினமே சென்றுவிட்டால் மாமரத்தின் அனைத்து பொருட்களையும் ஒருசேர எளிதாகப் பெறலாமல்லவா அதுபோலவே அனத்தையும் தரும் முதல் தெய்வம் அபிராமியே ஆகும் அபிராமி என்னை உபாசகி தாய் நடமாடும் தெய்வமாக விளங்குகின்ற மாதாஜியினுடைய அருள் இருந்தாலே அத்தனையும் ஒன்றாக கிடைக்கும் இதனையே இந்த பாடல் விளக்குகிறது பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்று மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதோ என்று அபிராமிப்பட்டர் கேட்கின்றார் அந்த வகையிலே அன்னையை வழிபட்டு நன்மைகளெல்லாம் பெறுவோமாக பிரண்டாவின் நாயகியே பேசுகின்ற தெய்வம் அம்மா திருநீறு நீ கொடுத்து எண்ணியதை நடத்திடம்மா நான் பேசும் திருப்புகழோ அம்மா உன் திருநாமம் எப்போதும் என் மனமோ உன்னினைவில் உயிர் வாழும் என்று அடியார்களெல்லாம் போற்றுகின்ற அன்னையினுடைய திருப்பாதங்களை வணங்கி நாமும் பெறுவோம் பெறுவோமாக